யோகிராம் சரத்குமார், ஜெய குருராய். என்னோடய பேர் முகிலன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பகவான் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் 1977 வருஷம் என்னுடைய ஃபாதர் மதர் வந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எனக்கு 13 வயசு. அப்போ சின்ன வயசுனால எனக்கு ஒன்றும் ரொம்ப தெரியல சுவாமி பற்றி. சன்னதி ஸ்ட்ரீட் ஹவுஸில் நாங்கள் முதல்ல பார்த்தோம். அப்புறம் 79 பார்த்தோம், 80 பார்த்தோம். 83 வருஷத்துலேருந்து நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். 83 வருஷம் ஒரு தடவை நான் சென்னையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சுவாமியை பார்க்குறக்கு திருவண்ணாமலைக்கு போனேன். போனவுடனே கதவை தட்டினேன். தட்டினவுடனே சாமி வந்து பேர், ஊர், எங்கேருந்து வரீங்க, அப்படிலாம் எதுக்காக வந்திருக்கீங்க, இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்டார். கேட்டுட்டு அப்புறம் உள்ளே வர சொன்னாங்க. உள்ளே ஒரு மரக்கதவு இருக்கும், அதை திறந்து சாமி தான் கதவை பூட்டினாங்க. பூட்டிட்டு உள்ளே போய் எந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாய், கொஞ்சம் பழைய பாய், அதில் உட்கார சொன்னாங்க. அதில் உட்காந்துருக்கும் போது அந்த பக்கத்தில் ஒரு யங் கப்புள் உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்தா ஒரு அந்த சமயத்தில் ஒரு 27-28 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்பாங்க அந்த மா அவருக்கு. அவர் இன்னொரு லேடி உட்காந்துருந்தாங்க. சாமி வந்து அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னை பார்த்துட்டு, யூனோ கேரளா கவர்னர் பா ரமச்சந்திரன் அவருடைய டாட்டர் சன்னின்லா அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொன்னேன். அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது, சுஜாதா ரிட்டன் மீ அ லெட்டர் தட் யூ ஹேட் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு அந்த ஆம்பளையாள்கிட்ட பேசினாங்க. அவர், ஆமாம், நான் வந்து போகும்போது மேனுவல் இருந்தது, அதில் கவனிக்காமல் விட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இடது கையில் உடஞ்சி போச்சு, இந்த இடத்துல ஃப்ராக்சர் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் வலி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். சாமி அப்படின்னு பார்த்துட்டு விசிறி வச்சுட்டு அப்படியே வயரை தூக்கி பிடிச்சாங்க. அப்புறம் கையை வச்சு இப்படி செஞ்சாங்க. சாமி ஏதோ ப்ளஸ் பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு அவர்கிட்ட பார்த்துட்டு, உங்கள் கை இப்போ வலி இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சாமி கேட்டாங்க. நான் அவருக்கு அப்போ தான் நானே கவனிக்க ஆரம்பித்தேன், சீரியஸாக சாமி ஏதோ அவர் க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாமியை பார்க்க ஆரம்பித்தேன். அவர் வந்து கொஞ்சம் வலி இருக்குன்னார். இப்போ திருப்பி சாமி இது மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி கை காட்டி, கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும், சாமி இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு வலியே இல்லைன்னு அவர் அப்படியே சிரித்தார். அதுக்கப்புறம் கையில் ப்ரெஷர் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெஷர் போட்டுட்டு சொன்னார், ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஹெவியான ஒர்க் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சாமி க்யூர் பண்ணது. ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வந்து சாமி வந்து இந்த மாதிரி செய்ய முடியும்னு லைஃப்பில் பார்த்தது அதான் முதல் விஷயம். இது 83 நடந்திருக்கும். 84 என்னோடய ஃபாதர் பேர் ஜெயராஜ், அவர் பேங்க்கில் சேர்மனாக இருந்தாங்க. 84 ஒரு மார்ச் ஏப்ரல் இருக்கும். அந்த சமயத்தில் எங்கள் ஃபாதருக்கு வந்து இடது கண்ணில் வந்து ரெட்டினா பக்கத்தில் ஒரு பிளட்டு கிளாட் ஆகி அவரோட இடது கண்ணோட பார்வை கம்ப்ளீட்டாக போயிடுத்து. அப்போ தூத்துக்குடியில் இருந்தாங்க. தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகிறோம்னு எனக்கு ஃபோனில் சொன்ன உடனே, அந்த சமயத்தில் சாமிக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நான் போய் மெட்ராஸில் இருந்தேன். இப்போ மெட்ராஸ்லேருந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு வந்து டெலகிராம் கொடுக்கணுன்னா சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லி தேவி தேட்டருக்கு ஏத்தாப்பில் மவுண்ட் ரோடில் இருந்தது, அங்கே போய் கொடுக்க போனால் நைட்டில் கொடுத்தோம்னா எக்ஸ்ப்ரெஸ் டெலகிராம் தான் கொடுக்கலாம், ஒரு வார்த்தைக்கு 16 ரூபான்னு சொன்னாங்க. யோகிராம் சரத்குமார்னு போட்டு பண்ணுறதுக்கே நிறைய ரூபா ஆகிட்டு. சுவாமியோட பிளெஸிங்ஸ் வேணும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னைக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு தந்தி கொடுத்தேன் சுவாமிக்கு. தந்தி கொடுத்தோடனே எங்கள் ஃபாதர் மெட்ராஸில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வலது கண்ணில் ஃபுல் விஷன் இருந்தது, இடது கண்ணிலேருந்து ஒரு சிங்கிள் பிக்சர் தெரியாமல் ரெண்டு ஐலண்டில்
ஒரு ரெண்டு பேச்சஸ் ஆஃப் நான் விஷன் இருந்தது. கண் ரெண்டு கண்ணும் சேர்ந்தால் ஒரு பிக்சர் தெரியாமல் ஈ லாஸ்ட் இஸ் விஷன். ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி எங்கள் மதரும் எங்கள் ஃபாதரும் நேராக திருவண்ணாமலைக்கு போனாங்க. அப்போ வந்து கண்ணாடி ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் ஃபாதருக்கு. திருவண்ணாமலை போன உடனே ஜென்ரலாக பேரெல்லாம் கேட்பாங்களாம், அந்த சமயத்தில் எங்கள் ஃபாதர்கிட்ட பேர் கூட கேட்கலையா. எங்கள் அப்பா அம்மாக்கா காத்திருந்த மாதிரியே கதவை திறந்து விட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சாரன் சாமி. உள்ளே உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப தள்ளி உட்கார சொல்லிட்டாரான். எங்கள் அப்பா மட்டும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சாமி வந்துட்டு எந்த கண்ணில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்களா. எங்கள் ஃபாதர் வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நல்ல கண்ணை வந்து கை வச்சு மூட சொல்லிட்டாங்களாம். நல்ல கண்ணை மூட சொல்லிவிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க, சுவாமியே பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுவாமி வந்து கண்ணாடியை கலத்த சொல்லிட்டாங்களாம். கண்ணாடியை கலத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு எங்கள் ஃபாதருக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி கண்ணாடியை போட்டுட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போவும் ஃபுல்லான விஷன் வரலை அப்படின்னு எங்கள் ஃபாதர் சொல்லியிருக்காரு. சுவாமி வந்து திருப்பி அந்த கண்ணாடியை எங்கள் அப்பாட்டேருந்து வாங்கி சுவாமி அந்த கண்ணாடியை கண்ணில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாராம். திருப்பி அந்த கண்ணாடியை எங்கள் ஃபாதருக்கு கொடுத்து எங்கள் அப்பா போட சொல்லியிருக்காரு. திருப்பி கண்ணாடியை போட்டுட்டு பிளஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப நேரம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 45 மினிட்ஸ் மேலே நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த கண்ணிலேருந்து கையை எடுக்க சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக விஷன் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிருச்சு. கடைசி வரைக்கும் எங்கள் ஃபாதருக்கு வந்து நல்ல விஷன் இருந்தது. பகவான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கண்ணை க்யூர் பண்ணார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னொரு காமனான விஷயம் சொல்லிவிட்டு இந்த நான் வேறு சப்ஜெக்ட் கிளம்புறேன். ஒரு தடவை நானும் எங்கள் அம்மாவும் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். சன்னதி சீட்டில் நாங்கள் உள்ளே இருந்தோம். அவங்க உள்ளே இருக்கும்போது திடீர்னு சாமி வி வில் கோ டு டெம்பிள்னு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். சாமி வந்து அந்த பாத்திர கடைக்கு உள்ள கூடி நடந்து அந்த கோபுரம் வழியே உள்ளே போனோம். உள்ளே போன உடனே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு கீழே ஒரு குளம் இருக்குது. சாமி முன்னால் இறங்கி போனாங்க, நாங்கள் ரெண்டும் பின்னாலே போனோம். உள்ளே போயிட்டு சாமி வந்து குளத்தை பார்த்து உட்காந்துருந்தாங்க. நானும் எங்கள் அம்மாவும் சாமியை பார்த்து உட்காந்துருந்தோம். சாமியை பார்த்து உட்காந்தனால எங்களுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சாமி பின்னால் வால் தான் தெரிஞ்சது. சாமி பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் சாமி ரொம்ப சீரியஸாக ஏதோ பார்த்தே இருந்தாங்க. நாங்கள் சாமி பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் ஒரு 1/2 hour உட்காந்துருப்போம். நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு மேலே ஏறி திருப்பி கோபுரம் பக்கம் நடந்து வரும்போது ஒரு ஆள் வந்து சைக்கிள் உருட்டிட்டே வந்தார். கோயிலுக்குள்ளே அந்த சைக்கிள் உருட்டிகிட்டே வந்தார். லுங்கி கட்டியிருந்தார். அவர் பார்த்துட்டு சாமி அந்த விசிறியும் அந்த கொட்டாங்குச்சியும் வச்சுட்டு யோகிராம் சுரக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போகிற மாதிரி ரொம்ப கோபமாக பக்கத்தில் போனாங்க. அங்கே அவர் பக்கத்தில் போயிட்டு என்னை பார்த்து திரும்பிட்டு என்ன சொன்னாங்க, வென் யூ ஆர் சிட்டிங் டவுன் யூ ஆர் ஸ்டாண்டிங் தட் சைட் அண்ட் லுக்கிங் அட் அஸ் தென் யூ ஆர் ஸ்டாண்டிங் திஸ் சைட் அகெயின் லுக்கிங் அட் அஸ் அண்ட் ஆஸ்க் ஹிம் வை ஹீ இஸ் லுக்கிங் அஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க தமிழில். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கீழே இருக்கும்போது இந்த எங்களை நாங்கள் உட்காந்துருக்கும்போது அங்கேருந்து தள்ளி பார்த்தீங்களா, அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்களா, ஏன் பார்த்தீங்கன்னு சாமி கேட்குறாருன்னு சொன்னேன். அந்த ஆள் என்ன சொன்னார், நான் மீன் குத்தகைக்கு எடுத்திருக்கேன் குளத்தில் அப்படின்னு சாமி சொன்னாங்க. சொன்ன உடனே சாமி உடனே நார்மல் ஆகிட்டார், போவோன்னு சொல்லிட்டார். அவரும் கிளம்பி போயிட்டார். சாமி வந்தாங்க, அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தவுடனே எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து எங்களையும் அனுப்பி விட்டாங்க. அது அன்றைக்கி விஷயம் அதோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக டெம்பிள் அனௌன்மெண்ட்டில் வேலை பார்க்குற மிஸ்டர் இந்திரஜித் சொன்னார், அந்த சமயத்தில் ராம்தாஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் HRNC கமிஷனராக இருந்தாரா, அந்த கமிஷனர் வந்து பகவானோட டிவோட்டி போல் இருக்கு, அவர்கிட்ட சொல்லி கோயில் குளத்தில் இருக்கிற மீன்களை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி சொன்னாங்க போல் இருக்கு. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் அறநிலைத்துறையில் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் ஒரு ஜீவா போட்டாருன்னு கேள்விப்பட்டேன். பகவான் இந்த மாதிரி அன்றைக்கி செஞ்சார், அன்றைக்கி இது மாதிரி செஞ்சார். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நான் உங்களுக்கு ராகணம் பற்றின்னு உங்களுக்கு தெரியும்.
ரா கணபதிங்கிறது வந்து தெய்வத்தின் குரல்னு சொல்லி காஞ்சிபுரம் மகாபெரிவர் பற்றி 7 வால்யூம் புக் எழுதியிருக்காரு. அவர் எப்படி வந்து யோகிராம் சுரக்குமார்கிட்ட வந்தாருங்கிறத ஒரு 2-3 இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்ல போகிறேன். நான் 1984 ஆசிரமத்தில் பகவான் பற்றி யாராவது எழுதணும், யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் ஒருத்தர், டாக்டர் ராமநாதன், நான் எல்லாம் போய் டி நகரில் லக்ஷ்மி காலனியில் ஒருத்தர் இருக்கார் கல்கியில் எழுதுவாருன்னு சொல்லி போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அது சமயத்தில் போய் பார்த்தோம். அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டாரு, நான் எழுதுவேன்லாம் ஒன்றுமே சொல்லலை. அன்றைக்கி அந்த மீட்டிங் அதோடு முடிஞ்சிடுது. ஜென்ரலாக மெட்ராஸ்லேருந்து ஒரு டிவோட்டி இது வாத்தியாராக வேலை பார்க்குறாரு. அவர் வந்து சாட்டர்டே சண்டேனா திருவண்ணாமலையில் பகவான் கூட திருவண்ணாமலையில் இருப்பார். அவர் சப்போஸ் சுவாமி சொன்ன ஏதாவது புக்கு ஏதாவது சாமான் வாங்கணும்னா அவர் தான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பார், வாரம் வாரம் கொடுப்பார். அவர்கிட்ட சுவாமி வந்து ஒரு தடவை அம்மான்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் போல இருக்கு. அவர் வந்து மெட்ராஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி சாமி சொல்கிற விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டார், ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பார். அவர் மெட்ராஸில் வந்து அந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி இருக்கார். அப்புறம் வானதி பதிப்புகள் தான் பண்ணியிருக்காங்கன்னா அது 1962 அப்புறம் போடவே இல்லை, அந்த புக்கு அவுட் ஆஃப் ப்ரிண்ட்டு கிடையாது அப்படின்னு அவர் கேட்டுட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தார். ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே ரொம்ப சோகமாக இருந்தார். என்ன விஷயம்னு கேட்டேன். சாமி ஒரு வேலை கொடுத்தாங்க, என்னால் பண்ண முடியல அப்படின்னா, என்ன விஷயம்னா ஒரு புக்கு கேட்டாங்க கிடைக்கல அப்படி, பதிப்பகத்தில் கேட்க வேண்டியதானே அப்படின்னேன். பதிப்பகத்தில் அவுட் ஆஃப் ப்ரிண்ட்டான் அப்படின்னா, சரி ஆசிரியர் யாருன்னு பாருங்கள், அந்த ஆசிரியர் வச்சுருப்பார்ல, ஆசிரியர் போய் பார்க்கலாம் அப்படின்னு. யாரோ ரா கணபதியான், யாருன்னே தெரியல, எங்கே இருக்காருன்னு தெரியல, வானதி பதிப்பகத்துக்கும் தெரியல அப்படின்னு சொன்னார். உடனே நான் ராகணபதி தானே, இங்கே தானே ஜிஎன் செட்டி ரோட் கட்டிங்கில் இருக்கார், வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப குஷி ஆகிட்டார். உடனே நானும் அவரும் கிளம்பி ஒரு 12:30 இருக்கும் போய் நேராக அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போய் நான் அந்த மாதிரி இங்கே ராகணபதி இருக்காங்களான்னு கேட்டோம். அப்போ அவரோட சிஸ்டர் சொன்னாங்க, அவர் இங்கே இல்லை, தண்டியார்பேட்டையில் இருக்கார், மோகன்ராம் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. தண்டியார்பேட்டில் அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிக்கிட்டோம். அப்போ நான் சொன்னேன், ஆஃபீஸில் என் வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:45 கிளம்பி அங்கே போய் சேரும் போதே ஒரு 5:30 ஆகிடுது. தண்டியார்பேட்டில் தேடி பார்த்து போகிறதுக்கு அங்கே போனோம், போய் கதவை தட்டினோம். தட்டினா மோகன்ராம் சார் ஒய்ஃபு வந்து கதவை திறந்துட்டு சொன்னாங்க, அவர் தியானத்தில் இருக்கார் அப்படின்னாங்க. நீங்கள் வந்து உள்ளே உட்காருங்கனாங்க, இல்லை நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பெஞ்சு மாதிரி இருந்தது, அதில் உட்காந்துருந்தோம். ஒரு 6:30 திறந்து கூப்பிட்டாங்க. போய் ராகணபதி பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் ஒன்றுமே பேசலை. முதல்ல பார்த்து நீங்கள் யார் என்னென்னு விசாரித்தார். நாங்கள் இந்த மாதிரி யோகிராம் சுரக்குமார் ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோம். என்ன விஷயமாக வந்திருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மான்னு ஒரு புக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்களா, அந்த புக்கு வந்து எங்கள் சாமிக்கு வேணும், உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நாங்கள் போய் கேட்டேன். அவர் சொன்னார், அது அவுட் ஆஃப் ப்ரிண்ட்டாக இருக்குது ஆச்சே அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்குமே அப்படின்னு கேட்டேன். அவர், என்கிட்ட காப்பி இல்லையே முதல்லன்னு சொன்னார். அவர் தரையில் தான் உட்காந்துருந்தார், ஒரு சின்ன பாய் மாதிரி போட்டு தரையில் தான் உட்காந்தாரு. சைடில் ஒரு புக் செல்ஃப் இருந்தது, அந்த செல்ஃப் நிறைய புக்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படி பார்த்துக்கிட்டே கேட்டே இருந்தார். நீங்கள் அப்புறம் அதுலேருந்து ஒரு புக் எடுத்தார், எடுத்த உடனே அது வந்து அம்மா புக்கு, பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நம்மளோட கொடுக்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு வச்சார். நான் இந்த புக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டோம். இந்த புக்கு எனக்கு வேணுமே, வேறு ப்ரிண்ட்டுக்கெலாம் வேணுமே, எனக்கு வேறு புக்கு இல்லையே, கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 வரையும் கேட்டார், என்ன பண்ணுறீங்க, என்ன பேசாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். எனக்கு நான் சொன்னேன், அது வந்து 600 pages இருக்கும் அந்த புக்கு, ரொம்ப தடியான புக். நான் வந்து ராகணபதி அண்ணாட்ட சொன்னேன், நீங்கள் அந்த புக்கு வந்து ஒரு 3 hours கொடுத்தீங்கன்னா
இந்த புக்கை நான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இந்த புக்கையா இவ்வளோ பெரிய பக்கத்தையா ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்களா, நிறைய ரூபா ஆகுமேனார். ஆமாம், எங்கள் சாமி கேட்டால் நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அண்ணா வந்து யோசித்தார் முதல்ல, சரி நீங்கள் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துடணும்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் நாளைக்கு ஈவினிங்கு உங்களுக்கு இந்த புக்கு உங்கள் கையில் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். மறுநாள் காலையில் என்னோடய ஆஃபீஸ் கீழே ஜெராக்ஸ் கம்பெனி ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்தது. அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்து ஒரு பையனை டியூட்டி பார்த்தேன். ஒவ்வொரு காப்பியும் கிளியராக வருதா, ஒவ்வொரு பக்கம் பகவானுக்கு எடுக்க போகிற ஜெராக்ஸ்னால தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு பையனை டியூட்டி போட்டு அந்த புக்கு ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்து, அப்புறம் நான் போய் கீழே ஒவ்வொரு பக்கமும் கரெக்டாக இருக்கா, பக்கங்கள் எதுவும் மாறி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பைண்ட் பண்ணி அந்த அட்டைப்படத்தையும் வச்சு பைண்ட் பண்ணி ஃபைரல் பைண்டிங் கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு ஆள் பையன் வச்சு கொடுத்து திருப்பி ராகரம்பதி அண்ணாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம், அந்த புக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம். இது இந்த ஜெராக்ஸ் எடுத்த புக்கை நண்பர் போய் சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அங்கே திருவண்ணாமலையில். சுவாமி வந்து புக்குன்னு பார்த்தோன்னே இந்த புக்கை யார் இப்படி செஞ்சதுன்னு கேட்டாரான். உடனே நண்பர் என்ன சொல்லிட்டாரு, ஏதோ சாமி ஏதோ சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு, நான் பண்ணல சாமி, ஒன்லி முகிலன் தான் பண்ணார் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா போல இருக்கு. அப்படின்னா சாமி ரொம்ப நேரம் கையில் வச்சுக்கிட்டு ஜிப்பா பையிலேருந்து ஒரு 100 ரூபாயும் அவர் போனவர் கையிலேருந்து 1 ரூபா வாங்கி கையில் வச்சுட்டு எனக்கு திருப்பி அவர்கிட்டே எனக்கு 101 ரூபா எனக்கு மெட்ராஸ் கொடுத்து விட்டார். பகவான் எனக்கு கொடுத்த முதல் பணம் அது தான், முதன் முதல்ல எனக்கு 101 ரூபா சாமி கொடுத்தாரு. இது ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ராகரபதி அண்ணாவை போய் நாங்கள் திரும்பி பார்ப்போம், நீங்கள் வந்து எங்கள் சாமியை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவோம். அவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஏதாவது செஞ்சு கொடுப்போம். ஏதாவது பிரிண்டிங் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் போய் டிடிபி ஒர்க் கொடுக்குறதுக்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த சமயத்தில் நாங்கள் சொல்லி ஒரு நாள் சாமிகிட்டையும் சொல்லிவிட்டு ஜஸ்டிஸ் அருணாச்சலம், டாக்டர் ராமநாதன், கணபதி அண்ணா, நான் கூட வந்து சக்திவேல், 5 பேரும் ஒரு நாள் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகணும். அப்போ வந்து சுவாமி டைனிங் ஹாலில் தர்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் வந்து ஆஷ்ரம் என்ட்ரன்ஸில் வந்து யாகசாலை தாண்டி நடந்து வரும்போதே சுவாமி வந்து மணி கையை பிடிச்சிட்டு, மணி அண்ணன் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வாசலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற தேரடி பக்கத்தில் வந்து அங்கேருந்து எங்களை பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா நடந்து போனோம். சாமி ரிசீவ் பண்ணி என்ன பண்ணார், ராகணபதி வந்து சுவாமி காலில் உழப்போனார். சுவாமி வந்து ராகணபதி காலில் உள்ளுறதுக்கு குனிஞ்சார். அதுக்குள்ளே இவர் காலில் விழுந்து காலை பிடிச்சிக்கிட்டார். ராகணபதி அண்ணா வந்து அவர் காலில் பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு யூ ஷுட் நாட் டூ தட்னு முதல்ல சாமி அவர் அடித்தார். அடிச்சுட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அப்போ வந்து சாமிக்கு 76 வயசுன்னு நினைக்கிறேன், கணராகணபதி அண்ணா என்ன சொன்னாங்க, சாமியை பார்க்க போகிறோம், 76 வயசு ஆகுது, இப்போ தான் ஜெயந்தி முடிஞ்சிருக்கு, அதனால் 76 மலப்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பழமை வாங்கி அதை தட்டில் வச்சு கொண்டு போனோம். சாமி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனார் உள்ளே. அப்போ ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கும், அந்த மேடையில் தான் சுவாமி வந்து தர்ஷன் கொடுப்பாங்க. ராகணபதியை அண்ணாவை கூட்டிகிட்டு பக்கத்தில் முன்னாடி சுவாமிக்கு வலது பக்கத்தில் வந்து தேவகி அம்மாவும் விஜயலட்சுமி அம்மாவும் உட்காருவாங்க, இடது பக்கத்தில் வந்து ராகணபதி அண்ணா உட்கார வச்சுருந்தார். அப்புறம் எனக்கு ஜஸ்டிஸ் அருணாச்சலம், டாக்டர் ராமநாதன் 3 பேருக்கும் முன்னால் பாய் போட்டு முன்னால் உட்கார வச்சுருந்தாங்க. முன்னால் ஒரு ரூம் மாதிரி ஒரு பாய் மாதிரி போட்டு முன்னால் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் சாமி வந்து ராகணபதி அண்ணாக்கு பயங்கர பிளெஸ்ஸிங்ஸ், முதுவ தடை கொடுத்து அடித்து அதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது சுவாமி அவங்களுடைய பாப்பா ராம்தாஸ்ட்ட போன விஷயங்கள்லாம் அண்ணாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எல்லா சுதாமா மதர்ஸ் 4 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ இருந்த ட்ரஸ்டி மணி அவங்க மனைவியை பற்றி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் ஒரு சைடில் உட்கார வச்சாங்க சாமி.
அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க. சுதாமா மதர்ஸ் பேர் சொன்னாங்க, அவர் பேர் கேட்டுக்கிட்டார். அப்புறம் தேவிகம்மாட்ட சொல்லி ஒரு பேப்பரில் எல்லார் பேரையும் எழுதி கொடுக்க சொன்னார் ராகணபதி அண்ணாட்ட. அதையும் வாங்கி ராகணபதி அண்ணா கையில் வச்சுக்கிட்டாங்க. இதுதான் ஒரு முதல் சந்திப்பு சாமிக்கு. ரெண்டாவது சந்திப்பு இதே மாதிரி போகணும்னு சொல்லி ஒரு சில மாதங்கள் கழித்து நாங்கள் இதே மாதிரி நாங்கள் திருப்பி போனோம். அப்போ போனால் கரெக்டாக போயிட்டோம், நாங்கள் 8:30 போயிட்டோம். சாமி 10 வரலை. அவர் சாமி கார் போய் சுதாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிச்சு, சாமி வரலை. 10:30 10:30 ஆச்சு, சாமி சுதாமாலேருந்து வரவே இல்லை. அவர் மணி அண்ணன் வந்து ஆள் அனுப்பி சுதாமாவில் போய் சொல்ல சொன்னார் இந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி. அப்போ சாமி சொல்லிட்டாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, மை ஃபாதர் இஸ் நாட் கிவன் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டார். அங்கே இருந்துட்டு நாங்கள்லாம் வெளியில் உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு பையனை வாசலே போட்டார் சைக்கிளில். அப்புறம் அந்த பையன் வந்தான். வந்த உடனே என்ன சொன்னார், யாராவது 3 மட்டும்தான் வரணும் அப்படின்னு சாமி சொல்லி விட்டார் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ராகநதி நான் கண்டிப்பாக போகணும், ஜஸ்டிஸ் சார் கண்டிப்பாக போகணும். நான் சொன்னேன், நான் போகலை, நான் வரலை, நீங்கள் போங்க அப்படின்னேன். அவர் கூட இருந்த நண்பர் சக்திவேலும் நான் இல்லை நாங்கள் வரலன்னு ஒன்று டாக்டர் ராமநாதன் 3 போனாங்க. இதுக்குள்ளே 15 ரெண்டு வாசலில் இப்போ இருக்கிற ஆஃபீஸ் இடத்துல அந்த இடத்துல குடிசை மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே உட்காந்துட்டே இருந்தோம், ரொம்ப தூக்கம் வந்தது. நாங்கள் அங்கேயே படுத்துட்டோம், பாயிலே படுத்துட்டோம். ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 1 ஆச்சு நான் முடித்தேன். அந்த சமயத்தில் அவர் நண்பரும் முடித்தார். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம சுதாமாவுக்கு தானே நம்ம உள்ளே தானே போகக்கூடாது, நம்ம போய் சுதாமாவில் வாசலில் நம்ம உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம்தான் போயிருப்போம் அந்த மணக்குள விநாயகர் ரோடில் இருக்கும்போது சாமி கார், அந்த சமயத்தில் வெறும் செம்மன் ரோடு தான், சாமி கார் எழுத்து வந்தது. நான் சொன்னேன், சாமி வராங்க, சாமி கார் வருது அப்படின்னேன். அவர் சொன்னார், சாமி கார் ரொம்ப ஸ்பீடாக வருது, அதனால் சாமி இல்லை, டிரைவர் மட்டும்தான் வராருன்னு ஒன்னே. வந்த உடனே டிரைவர் என்ன சொன்னார், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ, ஜஸ்டிஸ் சார் தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் விட சொன்னார் சாமி உங்களை கூட சொல்லி. சாமி எங்களை கார் அனுப்பி எங்களை ரவி டிரைவர் ரவி எங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் எங்கள் PWD பங்களாவில் கொண்டு போய் விட்டுட்டார். அந்த சமயத்தில் நாங்கள் சாமியை நாங்கள் பார்க்கவே இல்லை. அன்றைக்கி அவங்க 3 தான் பார்த்தாங்க. இது 2வது அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம் கணபதி ராகணபதி அண்ணாக்கு. ஒரு இன்னொரு மட்டும் நிறைய நடந்திருக்குங்க, இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இன்னொரு விசிட் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் ஜென்ரலாக திருவண்ணாமலைக்கு போகிறதுன்னா என் கூட தான் ராகணபதி அண்ணா காரில் வருவாங்க, நான் தான் கூட்டிகிட்டு போவேன். ஒரு சமயத்தில் ராகணபதி அண்ணா வந்து போகலான்னு சொன்னவுடனே ஏற்கனவே சுவாமிக்கு லெட்டருக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் கிளம்பி போனோம். காலையில் முந்தின நாள் போய் ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் காலையில் சாமியோட தரிசனத்துக்காக உள்ளே போனோம். அப்போ சாமி வந்து உள்ளே கை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. தர்சனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி என்ன சொன்னாங்க, பிரிங் யுவர் கார் அப்படின்னு என் காரை கொண்டு வர சொன்னாங்க. அப்புறம் என் காரில் எனக்கு பின்னாடி சாமி உட்காந்துக்கிட்டாங்க. சாமிக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் வந்து ராகணபதி அண்ணா உட்காந்துக்கிட்டாரு. சுதாமா மதர்ஸ்லாம் ஹட்டில் தான் இருந்தாங்க. கார் அதே மாதிரி நாங்கள் வெளியில் ஓட்டிகிட்டே வந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து பின்னால் அந்த கார் வந்தது. நாங்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியில் வந்த உடனே காரை நிப்பாட்ட சொன்னாங்க சாமி. காரை நிப்பாட்டிட்டு சாமி வந்து இறங்கினாங்க. நான் கதவு திறந்து விட்டேன். இறங்கிட்டு கார் மேலே ரொம்ப நேரம் கையை வச்சுட்டு இருந்தாங்க. இருந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு, யூ டேக் ராகணபதி டு ஹிஸ் ஹவுஸ் டைரக்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி சாமின்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் சாமி வந்து நின்னாங்க, சாமி போகிறக்கா நாங்கள் வெயிட் பண்ணோம், இல்லை நீங்கள் போங்க முதல்லன்னு சொல்லி என்னையும் ராக்கணபதினாவும் வழி அனுப்பிட்டு நாங்கள் நேராக போனோம். நான் சொன்னேன், நம்ம ஆகாஷ் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம், நான் வந்து ஆகாஷ் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம், நான் வந்து முத்துகிருஷ்ணன் அண்ணாச்சிட்ட சொல்லி உங்கள் சாமான்கள்லாம் ஒரு ஆள் மூலமாக மெட்ராஸ் கொண்டு வர சொல்வோம், சாமி சொல்லியிருக்காங்க இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம நேராக வீடு போவோம் அப்படின்னு. ராகணபதி என்ன சொன்னார், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ரூம் போங்க அப்படின்னாரு. நான் அப்படிலாம் போக முடியாது, சாமி சொன்னால் தான் செய்வேன், என்னால் மாற்றிலாம் போக முடியாது, நாங்கள் அந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது, சாமி சொன்னால் ஏதாவது எதிர்க்கும், நான் அப்படி போக மாட்டேன்னு. நீ இல்லை நான் சொன்னபடி கேளுங்க, ஹோட்டலுக்கு போங்கன்னாரு. இல்லைண்ணா சொன்னதை கேட்போம் அப்படின்னு, இல்லை அண்ணா ரொம்ப கம்பல் பண்ணி ஆகாஷ் ஹோட்டலுக்கு போக சொல்லிட்டார். போனால் அவருக்கு ஹார்லிக்ஸ்லாம் போட்டு கொடுத்தோம், போட்டு கொடுத்த உடனே சாமான் எடுத்து வச்சேன் காரில், எடுத்துகிட்டு திண்டிவனம் ரூட்டுக்கு திரும்ப போனேன். இல்லை இல்லை காஞ்சிபுரத்துக்கு கொடுங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா இது இது போக முடியாதுண்ணா, எப்படி போக முடியும், இல்லை சாமி சொல்லியிருக்காரு போக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன், நான் வந்து பகவான்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நான் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு கார் ஓட்டுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு என்ன பயமாக இருக்குது, ஏன்னா சாமி சொல்கிறதுக்கு எழுத்து ஏதோ செய்ய போகிறோமே, இவர் சாமி பற்றி தெரியாமல் ஏதோ சொல்கிறாரு, ராகவன் பற்றி என்ன ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு பயம். அப்புறம் என்ன சொன்னார், என்ன மோகன்ராம் வீடு தானே அது, அது என் வீடா, எனக்கு காஞ்சிபுரம் தானே, எனக்கு காஞ்சி மட்டும்தானே எனக்கு அம்மா வீடு, அதானே என் வீடு, நீ அங்கே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னார். எனக்கு அது அந்த பதில் கொஞ்சம் கன்வீன்சிங்காக இருந்தது, இருந்தாலும் ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப மெதுவாக கார் ஓட்டுனோம், 40லேயே கார் ஓட்டிட்டு போனேன் காஞ்சிபுரத்துக்கு. ஒரு 1 hour போயிருப்போம். 8th இந்த ஸ்கூல் பாய்ஸ்லாம் 8th அங்கேருந்து வராங்க, அப்படி 8th வந்துகிட்டே இருந்தாங்க, வரும்போது இப்படி இப்படி கை காட்டிகிட்டே இருக்காங்க, நான் வந்து ஏதோ வேவ் பண்ணுறாங்கன்னு நான் கை காட்டிகிட்டே வந்தேன். காரை நிப்பாட்டி என்னன்னு கேளுங்கன்னாரு. கேட்டால் இந்த ரோட்டில் கிராமத்தில் ஏதோ ப்ராப்ளம், இந்த ரோடு மறிச்சிட்டாங்க, இங்கே இந்த ரோடு போகாது, பிளாக் பண்ணிட்டாங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், பார்த்தீங்களாண்ணா ஏற்கனவே சாமி சொன்னார், வாங்க இங்கேருந்து வாலாஜா போய் வாலாஜாலேருந்து அப்படியே மெட்ராஸ் போயிடுவோம். இல்லை இல்லை எங்கேயா பாதை இருக்கும் கேளுங்கன்னார். எனக்கு அப்பவும் இன்னும் இன்னும் ஃபர்தராக ஏதோ தப்பு செய்ய சொல்கிறாரேன்னு மனசில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது ஒரு மண் ரோடு சைடில் பிரிஞ்சுது, அங்கே போன உடனே ஒரு மண் ரோடே ரெண்டாக பிரிஞ்சுது, எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், ஒருத்தர் தலப்பா கட்டிட்டு சைக்கிளில் வந்தார், அவர் சொன்னார் இப்படி போங்க அப்படின்னாரு. இது மாதிரி ரெண்டு இடத்துல நடந்தது, யாராவது ஒரு ஆள் வழி போக்காங்க, யாராவது வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து கடைசியில் ஒரு சின்ன காஞ்சிபுரம், அந்த ரோடு வந்து சின்ன காஞ்சிபுரம்னு ஒரு ரோடுக்கு ஒரு வந்தது, அந்த ஊர் வந்து இப்போ காஞ்சிபுரம் வந்துட்டோம். அதாவது பகவான் சொன்னது எதிர்த்து செஞ்சு நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் பிரச்சனை இல்லாமல் வந்தோம், பகவான் எங்களை நல்லபடியாக வந்து காஞ்சிபுரத்தில் சேர்த்தார், அது ஒரு விஷயம். இன்னொரு தடவை ராகணபதி அண்ணா வந்து ரொம்ப வெறி, ஒரு 28 kilo தான் இருப்பார், ரொம்ப சின்னதாக இருப்பார், வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அவர் ரொம்ப சாப்பிட மாட்டார். ஒரு பழம் எடுத்தாலே, ஒரு வாழைப்பழம் எடுத்தாருன்னா அதை ரெண்டு பேர் பிச்சு கொடுத்து அதில் ஒரு கொஞ்சம் தான் சாப்பிடுவார், அவ்வளோ கம்மியாக தான் சாப்பிடுவார். இன்னொரு அக்கேஷனில் வந்து சாமியோட பிரேக்ஃபஸ்ட், அதே மாதிரி மெட்ராஸில் போய் வேறு ஒரு ட்ரிப், அது சாமியோட பிரேக்ஃபஸ்ட்டு ஹாட்டுக்கு போகிறோம். அன்னைக்கு போய் காலையில் சாமி இருக்கும்போது சாமி வந்து எல்லாருக்கும் காஃபி சர்வ் பண்ணார். காஃபி சர்வ் பண்ணோடனே இது என்னது அப்படின்னு கேட்டார். இது வந்து காஃபி அப்படின்னு தேவிக்குமார் சொன்னாங்க. வந்து நான் காஃபி குடிக்க மாட்டானே அப்படின்னு ராகணபதி நான் சொன்னார். உடனே சாமி இல்லை அவருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டார். சாமி சொன்ன உடனே சரின்னு அந்த காஃபி குடிச்சிட்டார் ராகணபதி அண்ணா, காஃபி குடிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இது சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வந்து நான் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி ஏதோ 8 வரைக்கும் சாப்பிட, காலைல 7 வரைக்கும், 8 சாப்பிட மாட்டேன்னு நம்ம சொன்னார் அண்ணா. உடனே சாமி வந்து வாழைப்பழம் ராஜலட்சுமி அம்மா கூடையிலேருந்து வாழைப்பழம் எடுத்து வாழைப்பழம் உரித்து
ராங்கன வீதி அண்ணா கொடுத்து முதல்ல ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு. அண்ணா சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அது முடித்த உடனே அடுத்த வாழைப்பழம் கொடுத்தாரு. அவர் ரெண்டாவது வாழைப்பழம் ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது வாழைப்பழம் அவரால் அண்ணானால் சாப்பிட முடியல. ரெண்டாவது வாழைப்பழம் அப்புறம் வந்து மூணாவது வாழைப்பழம் திருப்பி சாமி கொடுத்தாரு. அப்போ சொன்னார், என்னால் நானே அரைப்பழம் சாப்பிடுவேன் சாமி, அரைப்பழம் சாப்பிட்டேன், நீங்கள் இவ்வளோ பழம் கொடுக்குறீங்க, என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை தேவைப்படுதுன்னு சொல்லி மூணாவது பழமும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாலாவது பழம் பிச்சார், என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது, என்னால் முடியாதுன்னு சொன்னார். இல்லை இல்லை தேவைப்படுது சாப்பிடணும்னு சொன்னார். சாப்பிட்டார், நாலு பழத்தையும் சாப்பிட்டார். நாலு பழத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஷன்லாம் முடிஞ்சுது. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து அரைப்பெல்லாம் சாப்பிடுவேன், முடியாது, இன்றைக்கி வந்து முத்துகிருஷ்ணன் வர வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காரு, அவங்க வீட்டில் வேறு நான் போய் சாப்பிடணும், 9 மணிக்கு மேலே போய் சாப்பிட போகிறேன், என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு உடனே சாமி அவர் கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு கார் பக்கத்தில் போயிட்டார். வெளியில் கார் நின்றுச்சு, அங்கேருந்து சுதாமா கிளம்புறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது சாமி சொன்னார், எனக்கு இது டைலாம் டைஜஸ்ட் ஆகாது, உடம்புக்கு ஆகாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ராக கணபதி அண்ணன் வந்து சாமிகிட்ட சொன்னார். உடனே சாமி வந்து அப்படி மேலே பார்த்துட்டு ஆல் டைஜஸ்டட் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி கையை காட்டிட்டு அப்படின்னு சொல்லி விட்டார். உடனே ராக கணபதி அண்ணன் நமஸ்கார வணக்கம் சொன்னார். சாமி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முத்துகிருஷ்ணன் அண்ணாச்சி வீட்டுக்கு போனோம். அங்கே போய் ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி அண்ணா வந்து 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பகவான் வந்து 1 செகண்டில் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. இது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் நடந்தது, ஒரு சமயத்தில் நானும் இன்னொரு நண்பரும் யாரோ கூட வந்தாங்க. நான் சாமியை பார்க்க வந்தோம், திருவண்ணாமலைக்கு சாமியை பார்க்க நான் ராகணபதி அண்ணாவும் கூட வந்தார். அந்த சமயத்தில் ரெகுலரான தர்ஷன் இங்கே நடந்துச்சு. அப்போ தர்ஷன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதில் கிடையாது, டைனிங் ஹாலில் கிடையாது. அந்த இப்போ இருக்கிற பிரதான மந்திரிக்கு முன்னாடி சாமி சேர் போட்டு தர்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த சமயத்தில் அங்கே போய் இருந்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மத்தியானம் கிளம்பினோம். வந்தோடனே திண்டிவனம் பைபாஸ் பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணும்போது அண்ணா எனக்கு உடம்பு சரியில்லை, நிப்பாட்டு ஓரமாக நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டமக் அப்செட் மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டி அண்ணா போயிட்டு வந்தார். வந்தார், திருப்பி போனார், வந்தார், ரொம்ப உடம்பு சரியில்லை அவருக்கு. நான் சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் இருக்கேன்னா இங்கே எஸ்டிடி பூத் இருந்துச்சுன்னா சாமிகிட்ட கூப்பிட்டு சொல்லலாம் நம்ம அப்படின்னு நான் வந்து அண்ணாட்ட சொல்கிறேன். இது காரு போவே போகாது, என்னால் கார்லலாம் ஏறி உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி நாம சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்தார், வாங்க கார் எடுங்கன்னாரு. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் போனோடனே ஒரு எஸ்டிடி பூத் இருந்தது, அங்கே நிப்பாட்டினோம். நிப்பாட்டினா பக்கத்தில் இருக்க அண்ணா திருப்பி ரெஸ்ட் ரூம் போயிட்டார். அப்புறம் நான் எஸ்டிடி பூத்துலேருந்து கூப்பிட்டு நான் ஆசிரமத்தில் மணி அண்ணாட்ட சொன்னேன். மணி அண்ணா சொன்னார், உடம்பு சரியில்லையா, சரி நான் சுதாமாவில் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி சுதாமாவில் போய் சாமிகிட்ட இந்த மாதிரி காரில் இருக்காங்கன்னா உடனே முன்னாடியே கேட்பாங்க, எங்கே எந்த ஊரில் இருக்கோம், எங்கே இருக்கோங்கிற லொக்கேஷன் வந்து சாமிகிட்ட ரொம்ப கிளியராக சொல்லணும். அதனால் அந்த எஸ்டிடி பூத் கரண்ட்டே அந்த எந்த ஊரில் நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த கூப்பிட்டு நான் ஃபோனில் அப்புறம் திருப்பி சொன்னேன். அவன் போயிட்டு அந்த எஸ்டிடி பூத் நம்பரை வாங்கிட்டார். திருப்பி அங்கேருந்து எனக்கு ஃபோன், ஆஷமூர்லேருந்து திருப்பி ஃபோன் வந்தது, சாமிகிட்ட சொல்லியாச்சா, ஒன்றும் இல்லையா, சரியாக போயிடுமா, நீங்கள் ஊர் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸில் அண்ணா எனக்கு சரியாக போச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். அதாவது ராகணபதி அண்ணா ஒவ்வொரு ட்ரிப்பும் பகவான், இது நிறைய ட்ரிப் இருக்குங்க, நான் வேறு மற்ற விஷயத்துக்கு நான் மாற்றிட்டு பேசலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் பகவான் பார்க்க போகும்போது வந்து ஒரு எபிசோட் மாதிரி நிறைய அனுபவங்கள் ராகணபதி அண்ணா வந்தது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க ராகணபதி அண்ணா விஷயமா. இன்னொரு ட்ரிப்பு போனோம். அப்போ வந்து ராகணபதி அண்ணா வந்து தெய்வத்தின் குரல் வால்யூம் 7 எழுதிட்டுருந்தாங்க.
வந்து சாமியை பார்த்துட்டு அதான் கடைசி புக்கு நான் எழுதுனதில்ல. அந்த புக்கு சாமியை பார்த்துட்டு சொல்லும்போது சாமிகிட்ட சொன்னாங்க, நான் எழுதும் போது என் கை அதே எழுதுது, நான் ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு மகா பெரியவங்க வந்து நான் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், நோட்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை, நீ தபஸ் மட்டும் பண்ணு உனக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் நோட்ஸ் எடுக்கலை. இந்த புக்கு மட்டும் வால்யூம் 7 எழுதும் போது என்னால் எழுத முடியல, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வந்து ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டார். அப்போ சாமி வந்து கணபதி நான் கை வலது கையெல்லாம் பிடிச்சி தடையை கொடுத்து விரலெல்லாம் ரொம்ப நேரம் பிடிச்சி கை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாங்க, பிடிச்சி ப்ளஸ் பண்ணிவிட்டு யூ வில் கம்ப்ளீட் த புக் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ்க்கு வந்து அந்த புக்கு கம்ப்ளீட் பண்ணி அந்த புக்கோட முன்னுரையிலேயே வந்து யோகிராம் சுரக்குமாருக்கு சுவாமிக்கு நன்றி தெரிவித்து அதில் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. அந்த வால்யூம் தெய்வத்தின் குரல் வால்யூம் 7 வந்து அதை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, என்னோடய ஃபாதர், எங்கள் ஃபாதர் வந்து பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஃபைனான்ஸ் கம்பெனி 1993. அந்த சமயத்தில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் ஏதோ ஒர்க் இருக்குது, ஏதோ லிஸ்டிங் பண்ணணும் ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போயிருந்தாங்க. எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப பக்தர், பகவானோட பக்தர். எந்த அளவுக்கு பக்தர்னா, அவர் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு தடவை போயிருந்தோம், போயிருக்கும் போது எங்கள் ஃபாதரை கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார், நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணது போதும், இதுக்கு மேலே நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, நான் ரிட்டையர்மெண்ட்டு நான் நினச்சே பார்க்கவே இல்லையே, நான் வந்து இன்னும் ஒன்றுமே ப்ரிப்பேர்டாக ஃபைனான்ஷியலியும் செல்ஃப் சஃபிஷியண்டாக இல்லை, என் பையன் மூத்த பையன் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு எடுத்த லோன்லாம் அடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சாமி சொன்னாங்க, இதை இல்லை போதும் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே எங்கள் ஃபாதர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பேங்க்கில் நான் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி நாங்கள் வேறு ஆள் பார்க்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் ஒரு வருஷம் மட்டும் இருக்கேன்னு சொன்ன உடனே திருப்பி சாமிகிட்ட வந்து சாமிகிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு வருஷம் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேங்க்கில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். எங்கள் ஃபாதரும் சரின்னு சொல்லிட்டு திருப்பி போர்டில் சொல்லி திருப்பி ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு வருஷம் மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க சார் பேங்க் சேர்மன். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இருந்தார் சேர்மனாக. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க்கில் அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஷேர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம். அது மாதிரி பகவான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எங்கள் அப்பா காப்பாற்றினார். அதே மாதிரி எங்கள் அப்பா சாமி என்ன சொன்னாலும் செய்வாங்க. அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போயிருந்தாங்க. போயிருக்கும் போது சீஃப் ஆஃப் தட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போய் பார்க்க போகும்போது அங்கே மேலே என்ன அஃபிஷியலாக பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் சொன்னார், நீங்கள் கீழே போகும்போது அப்படியே லைப்ரரி இருங்க, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லைப்ரரி இன் ஏஷியா, நீங்கள் அதை பார்க்கணும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ஹையர் அஃபிஷியல் சொன்னார். எங்கள் ஃபாதர் கீழே வேலை பார்க்குற வைஸ் பிரசிடென்ட் எல்லோரும் கீழே போன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் போயிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் போன உடனே அப்பா வாங்க நம்ம சாப்பிட போவோம்னு சொல்லியிருக்காரு. அப்பா கூட வந்தவர் சொல்லியிருக்காரு, என்ன கீழே லைப்ரரி பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாரா, என்ன இப்போ லைப்ரரியில் புக்கு தானே இருக்கும், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தலால் ஸ்ட்ரீட்டில் இறங்கி முன்னால் காரெல்லாம் இருந்திருக்கு, அதுக்குள்ளே கூட நடந்து அந்த கார்னர் ஆஃப் தலால் ஸ்ட்ரீட் வரும்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே இருக்கிற காரில் இருந்த பாம் வெடிச்சிட்டு 93 இங்கே சுவாமி தான் எங்கள் அப்பாவுடைய மனசில்
போய் லைப்ரரியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்து அங்கேருந்து வர வச்சு எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாத்தினாங்க சுவாமி. இது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பகவானோட அனுபவங்கள் இருக்குங்க. என்னோட சின்ன வயசுலேருந்து நான் சாமிகிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் நடந்தது, ஒரு தடவை நானும் சாமியை மட்டும் கோயிலில் இருந்தோம். எனக்கு கேட்குறதுக்கு விஷயமே இருக்காது, ரொம்ப கொஞ்சம் வயசுனால ஒன்றுமே கேட்க மாட்டேன், சும்மா உட்காந்துட்டே இருப்பேன். சாமி கூட உட்காந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சாமியே பார்த்துட்ருப்போம். எங்கே கூட போனாலும் கூட போவேன் வருவேன். எங்கே உட்காருவாங்க, ஓரமாக தரையில் உட்காருவாங்க, சாமி எதிர்த்தாப்பில் உட்காந்துக்குவேன், நான் இந்த மாதிரி உட்காந்துக்குவேன். போயிட்டு ரொம்ப நேரம் இருந்தோம், அன்றைக்கி ஒரு 1 hour 1.5 hours மேலே இருந்தோம் கோயிலில். கோயிலில் போயிட்டு வெளியில் வாசலில் வரும்போது ரொம்ப வயசானவர், ரொம்ப கருப்பாக இருக்கார். ஒரு நவார்ப்பணம் எவ்வளோ கருப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒருத்தர், வெள்ளை தாடி இருந்தது, ரொம்ப வயசானவர். சாமி என்கிட்ட கேட்டார், டு யூ ஹாவ் காயின்னு கேட்டார். நான் உடனே பையில் கை விட்டேன், காயின் இல்லை, என்கிட்ட 2 rupees இருந்தது. 2 rupees இருக்குது சாமி அப்படின்னேன். நாட் ஸோ மச் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு நிமிஷம் யோசித்தார். அப்போ சாமி ஜிப்பா பைக்கில் கை விட்டு அந்த ரொம்ப நேரமாக உள்ள கையை விட்டு ஜிப்பாக்குள்ளே தேடிக்கிட்டே இருந்தார். நான் என்ன இவ்வளோ நேரம் தேடுறாரு சாமி ஜிப்பாக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே 1 paisa இந்த செம்பில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 paisa ரொம்ப நீங்கள் 60s கிடச்சிது அந்த சமயத்தில், 1 paisa எடுத்து அவனுக்கு அந்த ஆள் கொடுத்தார். அந்த ஆள் 1 crore கிடச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தில் வணக்கம் சொன்னாங்க. அது வந்து என்னோட நான் என்ன நினைக்கிறேன்னா சாமியே க்ரியேட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். சாமி அதுக்கெலாம் மேலே உள்ளவர், என்னோடய மனசுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடச்சிது. சாமி வந்து ஒரு தடவை ராகநபதி அண்ணா சொல்லி அவர் ஒரு ட்ரஸ்ட்டு, புக் பப்ளிஷிங் ட்ரஸ்ட்டு வச்சுருந்தார், திவ்ய வித்யா ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. அந்த ட்ரஸ்ட்டில் சாமிகிட்ட பெர்மிஷன் கேட்டு என்னையும் ட்ரஸ்டியாக இருக்க வச்சார். அந்த ட்ரஸ்டி யசோத் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட், அதுக்கு பிரிண்ட் பண்ணுற ஸ்ரீதர், நான், நாங்கள் 3 பேரும் காரில் திருவண்ணாமலைக்கு போனோம். அப்போல்லாம் வந்து ரோடு வந்து இவ்வளோ 4 lanes கிடையாது, ஒரு சிங்கிள் லேன் ரோடு தான், டபுள் லேன் ரோடு. ஜென்ரலாக நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறக்கு முன்னாடியே நாங்கள் சாமிக்கு அவர் மணி மூலமாக சொல்லிடுவோம், இந்த மாதிரி நாங்கள் நான் வரோம் இன்றைக்கி அப்படிங்கிற தகவல் சொல்லிட்டு தான் போவோம். அதே மாதிரியே நாங்கள் அங்கேருந்து வந்தோடனே நாங்கள் கூப்பிட்டு சொல்லணும் ஆசிரமத்தில், முதல்ல அது மாதிரி ஒரு மாதிரி ரூல் மாதிரி இருந்தது, எப்போயுமே நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி மதுராந்தகம் பக்கத்தில் வரும்போது ஒரு லாரியை பஸ்ஸு முந்துச்சு, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே நானும் ஓவர்டேக் பண்ணிட்டேன். அந்த பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி முடித்த உடனே பார்த்தா உடனே லெஃப்டில் வந்துட்டாங்க, ரோடில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு லாரி வந்துடுது, எனக்கு ஒரு 50-60 feet முன்னாடி ஒரு லாரி, மஞ்சள் கலர் லாரி, ஒரு நேரம் வந்த ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் 1 seconds அந்த லாரி நேரம் வராமல் அப்படி லெஃப்ட் ஆகி ஒரே நேரத்தில் ரோடில் 3 vehicles க்ராஸ் ஆகிடுது. நாங்கள் நேரம் வந்துட்டோம், வந்த உடனே சாமிக்கு லிஸ்ட்டில் பேர் கொடுத்து விட்டோம். சாமி லிஸ்ட்டு மணியண்ணன் தான் கொடுத்தாரு. லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் நமஸ்காரம் பண்ணேன், அப்புறம் அடுத்து 2 பேர் நமஸ்காரம் பண்ணாங்க. சாமி வந்து ஒரு சமயத்துக்கு மேலே டைரெக்டாக பேச விட்டுட்டாங்க. ஒன்று மணியண்ணன்ட்ட சொல்லி தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க சொல்லிட்டு தான் பேசுவாங்க, டைரெக்டாகவே பேசுகிறதில்ல. ஒரு சமயத்துக்கு அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க, நேராக பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது சமயத்தில் மணிகிட்ட சொல்கிறாரு, திஸ் பெக்கர் வுட் லைக் டு சி முகிலன்ஸ் டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு நல்லா தெரிஞ்சிடுத்து, நம்ம ரோட்டில் பண்ண ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி தப்பு சாமிக்கு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி நம்மளை கேட்குறாரு, இல்லை சாமி அவர் முகிலனை தான் டிரைவ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க.
சாமி ரொம்ப நேரமாக ஒரு 10 நிமிஷம் யார்ட்டுமே பேசவே இல்லை, ரொம்ப நேரம் குவாய்ட்டாக இருந்தாங்க. அது ஒரு பெரிய பாடம். சாமியும் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க, நமக்கு எது ஆபத்து வரும்போது ரோட்டில் கூட நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது என்னோட சாமி அது மாதிரி தான் செய்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு இதுதான் கடைசி, இது இது மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு தடவை 1995 சாட்டர்டே ஈவினிங்கே நாங்கள் கிளம்பி திருவண்ணாமலை போயிடுவோம். அவ்வளோ ரொம்ப ஒரு ஈர்ப்பு, எல்லோரும் சாட்டர்டே சண்டேனால் திருவண்ணாமலையில் தான் இருப்போம். அந்த சமயத்திலலாம் காட்டேஜ்லாம் கிடையாது எங்களுக்கு. இப்போ டைனிங் ஹால், இப்போ இருக்கிற டைனிங் ஹாலில் பாய் தலைவாணி கொடுப்பாங்க, அங்கே படுத்துப்போம், அங்கே காமன் டாய்லெட்டில் குளிச்சுக்குவோம், இப்படி தான் இருப்போம். அப்போது ஒரு தடவை கிளம்பினோம். அந்த மாதிரி ஒரு டீச்சர், அவர் பேர் சக்திவேல், அவர் வந்து அவர் பேர் சக்திவேல் அவர் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ரொம்ப ஒரு அரிச்சு எப்படியாவது திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் அவாட்டு கிளம்பி நேராக அவர் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே ஸ்கூல் போகும்போதே வந்து அங்கே அவர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டு விட்டு என்னோட சொன்னேன், நாங்கள் திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு. இல்லை கிளாஸ் நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் யார்த்தையாவது சொல்லிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். 5 o'clock திண்டிவனம் வந்துட்டோம். 5 o'clock திண்டிவனம் வந்த உடனே திடீர்னு ரெண்டு பேருக்கும் ஒரு எண்ணம் வந்தது, நம்ம வேகமாக போனோம்னா அப்போல்லாம் 1.5 மணி நேரம் ஆகும். திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கே 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும். வேகமாக போனோம்னா சாமி போகும்போது நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ரொம்ப வேகமாக போனோம், வேகமாக போக முடியல. ஒரு பைக்கில் வருவாங்க, இல்லைனா ஏதாவது நாய் குறுக்க வரும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக போக முடியாதுன்னு. நான் என்ன சொன்னேன், நம்ம ரெண்டு சாமி நாம் சொல்லிகிட்டே போவோம், சாமி நாம் சொன்னால் தான் ரோடு கிளியர் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே காரில் சாமி நாமம் சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கார் ஓட்டினோம். அந்த ரோட்டில் ரொம்ப வேகமாக போனோம். போயிட்டு நாங்கள் வந்து 40 நிமிஷத்தில் போயிட்டோம் திருவண்ணாமலைக்கு. அந்த மணக்குளை ரமணாஷம் கேத்தாப்பில் அந்த மணக்குளை விநாயகர் ரோடு, அப்போ செம்மன் ரோடு, அந்த ரோட்டில் அவ்வளோ வேகமாக வரோம், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வரும்போது ஒரு உள்ள அந்த எண்டு வந்து ரைட்டில் திரும்பணும் ஆசிரமத்தில், அந்த காரு அந்த சமயத்தில் அந்த எந்த பில்டிங்ஸும் கிடையாது, அந்த ஆசிரமமே தெரியும் அங்கேருந்து பார்க்கும்போது. அந்த சமயத்தில் சாமி காரு எதிர்த்து வந்தது. அப்போ வந்து 4:50 தான் ஆகுது, சாமி ஜென்ரலாக 6 மணிக்கு கிளம்புவாங்க, 5:50 கிளம்பிட்டாங்க. நாங்கள் ரமணாஷ்டிரம் வரைக்கும் நாங்கள் ராமன் சொல்லிட்டு வந்தோம் திண்டிவனத்துலேருந்து. சாமியை எதிர்த்து காரில் வந்த உடனே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த சமையல் வயல் மாதிரி இருக்கும், அந்த வயலுக்குள்ளே கொண்டு போய் நான் வண்டியை பார்க் பண்ணிட்டேன். சாமி வந்தவர் என் கார் வந்த ஸ்பீடில் ஒரே தூசி, ஒரே மண்ணு அப்படியே பறந்து வர்றது. சாமி வந்து நின்னார், கார் வந்து அந்த அந்த கார்னரில் வந்து நின்றுச்சு. நின்ன உடனே சாமி கார் திரும்பலை சுதாமா பக்கம், நேராக வந்து நின்று சாமி வந்து கார்லேருந்து இறங்கிட்டாங்க. எனக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு கையெல்லாம் படபடன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு, சாமி காருக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. என் கூட அந்த சக்திவேலில் சொன்னார், யூ கோ அண்ட் டெல் தெம் நாட் டு சேஸ் திஸ் பெகர் அப்படின்னு சொல்லி அந்த காரில் போய் தமிழில் சொல்ல சொன்னார். சக்திவேலும் போய் அங்கே போய் சொன்னார், இந்த மாதிரி சாமி காலத்தில் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாமி அந்த காரில் போகிறாங்கன்னு தெரியாது, நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து வந்தோம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாமி எங்கள் கோயிலில் நின்று ஒரு அங்கே வாசலில் ஒரு ஒரு வீடு வாசல் வந்து வீடு வாசலில் கொஞ்ச நேரம் உட்காந்து என்னையும் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு எனக்கு பேசுகிறக்கு வார்த்தையே இல்லைன்ட்ட சாமிக்கு வணக்கம் சொன்னேன். சாமி பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி தலையாட்டிட்டு சாமி திருப்பி காரு கிளம்பி சுதாமா போயிட்டு. எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் நைட் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு டைனிங் ஹாலில் படுத்துருந்தோம், தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு இருக்கும்போது நான் கூட வந்துட்டு சொன்னேன்,
சாமி வந்து பின்னால் ஒரு காரில் சொன்னார் பார்த்தீங்களா, நாட் டு சேஸ் திஸ் பெகர்னு, அது நமக்கு தான் சொன்னாருங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரும் சொன்னார், ஆமாம் நமக்கு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகும்போதெல்லாம் அவசரமாக எல்லாம் ரொம்ப வேகமாக கார் ஓட்டிகிட்டுலாம் போகிறதில்ல, எப்பயுமே இப்போல்லாம் எப்பயுமே ஓட்டுறதில்ல. பகவானுக்கு தெரியும், ஆனால் அன்றைக்கி நடந்த விஷயம் என்னாச்சு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் சாமி கிளம்பி வந்தார்னு டிரைவர் ரவிகிட்ட கேட்டோம். என்னன்னு தெரியலண்ணே, திடீர்னு உட்காந்தவர் டக்குன்னு எந்திரிச்சார், வாங்க உடனே கார் எடுன்னு சொல்லிட்டாரு, ஒரு 5:40 கிளம்பிட்டாங்க சாமி அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம நாமும் சொல்லி சாமிகிட்ட வேண்டுனோம்னா சாமிக்கு உடனே தெரியும், நாங்கள் நேரடியாகவே நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. அந்தந்த வயசில் உள்ள தப்புகள் என்ன செஞ்சாலும் சாமி எங்களெல்லாம் மன்னித்து இந்த மாதிரி தப்புகள்லாம் எங்களெல்லாம் பொறுத்து இன்னும் சாமிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது சாமிக்கு நன்றி. எனக்கு இந்த அபயம் இதில் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்த குருஜிக்கு நன்றி, வாசுக்கு நன்றி. தேங்க்யூ. யோகிராம் சுரக்குமார்.